தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு கொண்டாம்புத்தூர் தொகுதிக்குட்பட்ட தேவராயபுரம் கிராமத்தில் இன்றைக்கு மக்கள் கிராம சபை கூட்டம் என்று ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தியுள்ளார். அது கோயிலை 2000 வருஷத்துடைய இங்கே கோயில் இருக்கிறது. அந்த கோயிலை பெருமாள் கோயில், அந்த கோயிலை மறித்து தான் இந்த மேடை போட்டிருக்கார்கள். கோயிலுக்கு சென்ற 5 பேர் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த சகோதரி பூங்கொடி, இப்போ நேராக போய் பார்த்தோம். அதே போல் அவங்க ராஜன் ரிப்போர்ட்டு, அவரும் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர். அங்கே போய் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது இப்படி மக்கள் சபை கூட்டினார். அங்கே போய் ஏதாவது ஒரு யாரை பார்த்தாலும் எல்லா பக்கம் போகிறோம், கேள்வி கேட்குறாங்க, அரசியல்வாதின்னா அதுக்கு வந்து பதில் சொல்லணும். ஆனால் இன்றைக்கு கோயிலை மறித்து அதை போட்டுட்டு அந்த கேள்வி கேட்டவங்களை இன்றைக்கு குண்டர்களை விட்டு தாக்குதல் நடத்தி ஒரு இந்த மாதிரி ஒரு மோசமான செயல் தொடர்ந்து தாழ்த்தப்பட்ட சமுதாய திரும்பில். இதுக்கு முன்னாடி தெரியும் உங்களுக்கு ஆர்எஸ் பாரதி என்ன பேசினார்னு தெரியும். அதே போல் தயாநிதி மாறன், இன்றைக்கு மு க ஸ்டாலின் நேரடியாக இதை அரங்கேற்றிருக்கிறார்.
அதாவது அவர் வந்து என்ன வேணாலும் பேசி என்ன வேணாலும் திட்டிட்டு அவர் கால் பணச்சியில் பேசுகிறார், அரசியல் ரீதியாக பேசுகிறார். ஆனால் இன்றைக்கு ஐந்து பேர்களை எனக்கு பார்த்திங்கன்னா இந்த சம்பவம் நடந்த உடனடியாக எங்களது ஒன்றிய செயலாளர் அருமையான வேலுச்சாமன் உடனடியாக தொலைபேசி மூலமாக நான் நிகழ்ச்சியில் இருக்கும்போது அழைத்தார். அழைத்து போது இப்படிலாம் அடிச்சுட்டாங்க, இப்படிலாம் அடிபட்டாங்க வரும்போது அந்த பூங்கொடியிட்ட உடனடியாக தொலைபேசி கொடுத்து கேட்கும்போது கோயிலுக்கு போயிட்டு வரும்போது இப்படி வந்து அடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. உடனடியாக மருத்துவமனையில் போய் நீ கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னோம். மிகப்பெரிய வருத்தமாக இருந்தது. அப்போ பார்க்கும்போது எனக்கு அப்போ தெரியல, ஒருத்தர் தான் நினச்சோம். அதுக்கப்புறம் தகவல் ரெண்டாவது பேர் வரதா ஐந்து பேர் அடிபட்டிருக்காங்க. இன்னொரு பூங்கொடின்னு சொல்லி போட்டு ஒரு பெண், அதே போல் மினின்னு சொல்லி போட்டு ஒரு பெண், அதே போல் மகேஸ்வரி, இவங்க ஐந்து பேர் தான் இந்த பெருமாள் கோயிலுக்கு போய் இந்த சனிக்கிழமை எப்பவுமே பெருமாள் கோயிலுக்கு போவாங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது இந்த இப்படி ஒரு இருக்கும்போது அங்கே இருந்துருக்காங்க. அப்புறம் இவங்க பேசியிருக்காங்க. எல்லாம் இருக்கும்போது இப்படி ஒரு கேள்வி கேட்கும் பொழுது ஏதாவது ஒன்று கேட்டால் உடனடியாக அதுக்கு பதில் சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி மிக மோசமான செயல். கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் எப்பவுமே நடக்காது. ஆனால் இந்த விரும்பத்தகாத செயல்களை பர்பஸாக நீங்கள் இன்னும் எத்தனை மீட்டிங் வேணால் வந்து போடுங்க, என்ன என்ன வேணாலும் திட்டுங்க, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். உங்களை எதுக்கு வேணால் சந்திக்கிறது நாங்கள் தயாரிக்கோம். அப்பாவி மக்களை, பெண்களை இப்படி வெறி கொண்டு குண்டர்களை வைத்து தாக்குதல் நடத்தினது கண்டிக்கத்தக்கது. குறிப்பாக இங்கே வந்து ஜாதி சமுதாய வேறுபாடு இல்லாமல் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். இந்த கொங்கு மண் எப்பவுமே அமைதியான மண். இந்த மண்ணில் இப்படி ஒரு வித்தியாசமான அரசியலை திமுக இன்றைக்கு வந்தால் என்னன்னு பார்த்துக்குங்க. திமுக எப்போ ஆட்சி இருக்கும் இப்படியெல்லாம் நடக்கும். எதிர்கட்சியாக இருக்கும்போதே இந்த குண்டர்களை வைத்து தாக்குதல் நடத்துறது இது கண்டிக்கத்தக்கது. இதுக்கு சரியான பதிலை மு க ஸ்டாலின் அவர் கண்டிப்பாக சொல்லியாக வேண்டும். இதுக்கு நியாயப்படி கண்டிப்பாக அவரும் நடவடிக்கை எடுக்க சொல்லி எல்லாம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இன்றைக்கு ஸ்டாலின் மட்டுமல்ல அந்த யார் தாக்குதலோ அதுவும் கண்டிப்பாக நடக்கும். நீங்களே உங்களுக்கு முன்னாடி தான் நாங்கள் வந்து பேசினேன். அதாவது திட்டமிட்டு அனுப்புறோன்னா நான் வந்து இதே மாதிரி அவங்க பாடியில் போனால் நான் வந்து ஒரு பெண்ணில் அவங்க அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரியும் அந்த ஊர்லேருந்து யாருமே போகல, அதாவது அங்கே இருக்கிறவங்க யாருமே போகல. மாவட்டத்திலிருந்து என்னை எதிர்க்கிறதுக்காக மாவட்டத்திலிருந்து அவங்க வந்து அஞ்சு பேரும் ஆறு மாவட்டம் இருக்காங்களா, எல்லோரும் சேர்ந்து மாவட்டம் பூரா கொண்டு வந்து அங்கே இறத்துறாங்க. அங்கே இருந்தது அங்கே இந்த ஊருக்காரங்க கிடையாது, அந்த தொகுதியில் எல்லாம் வெளியிருந்து கொண்டு வந்து பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு அந்த மாதிரி கீழ்த்தரமான எண்ணம், மு க ஸ்டாலின் போல கீழ்த்தரமான எண்ணம் எங்களுக்கு எப்பவுமே கிடையாது. எனக்கு என்னென்னா இது என்ன வேணும்னா எங்களுடைய சகோதரிகள் குறிப்பாக எங்களை நம்பி வரக்கூடிய எல்லா பக்கம் வரக்கூடிய அதுவும் அந்த பூங்கொடி அந்த பெண், அடிபட்ட பெண், அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் மட்டுமல்ல, அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வந்து மாவட்ட மகளிர் அணி மாவட்ட செயலாக இருந்தவங்க. அவங்க வந்து எங்களுடைய செயல்பாடு இன்றைக்கி முதலமைச்சர் செயல்பாடை நம்பி எங்கள்கிட்ட வந்தவங்க. இன்றைக்கி கோயிலுக்கு போய் இப்போ தேவையெல்லாம் மாட்டியிருக்காங்க. இதான் நான் வருத்தப்பட்டேன், எதுக்குமா அங்கே போனீங்க, அவங்கள பற்றி டிவிலெலாம் பார்க்கலையா, அவங்க எப்படி அவங்களோட நிகழ்வுகள்லாம் தெரியுது. அந்த இன்றைக்கி அந்த கட்சியிலேருந்து வந்து எப்பவுமே அந்த அவங்க எப்பவுமே எல்லா பக்கம் கொஞ்சம் எல்லா வெளிப்படையும் நல்லா போய் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறவங்க. இன்றைக்கி வந்து இந்த மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு. அவங்க அந்த கட்சியிலேருந்து நல்லா நிறையா செயல்பட்டுருந்தவங்க. இப்போ நம்ம கட்சிக்கு வந்து அப்படி சூழ்நிலை ஆகி போச்சு. ஏன்னா எங்கள் கட்சியில் வந்தவங்கள வந்து நாங்கள் வந்து பாதுகாத்துருக்கணும். அவங்க அந்த பொண்ணு எங்கள்கிட்ட சொன்னால் போனாங்க, எங்களால் பாதுகாக்க முடியல, எங்களுக்கு பெரிய வருத்தம் தான். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. அதே போல் இவர் என்ன வேணாலும் இந்த சகோதரிகள் சொன்னாங்க, அவங்களை அப்படி பேசினாங்க, அவர் பேசுவார். நான் வந்து அதிமுகவை குறைத்து அம்மா உருவாக்கியிருக்காங்க. குறிப்பாக எடப்பாடியாரையும் முதலமைச்சர் எடப்பாடி அண்ணனையும் ஓபிஎஸ் அண்ணி சேர்த்து வச்சது மட்டுமில்லை, நானும் தங்கமணி மினிஸ்டர் ரெண்டு பேரும். அதே போல் இன்றைக்கு கூட்டணி நாடாளுமன்ற கூட்டணி அமைச்சர்லேருந்து ரெட்டரசன் மீட்பிலிருந்து எல்லாத்துக்கும் என்னுடைய பங்கு இருக்குது. குறுக்கு வழியில் மு க ஸ்டாலின் ஆட்சிக்கு வர பார்த்தாரு, மூணு மாதத்துக்கு கலைக்கி பார்த்தாங்க. எடப்பாடியில் வந்ததுமே ஆறு மாதம் கலைக்கி பார்த்தாங்க. எவ்வளவோ சூழ்ச்சிகளாக பண்ணாங்க. அதை பூரா முதலமைச்சரோட சேர்ந்து முறியடிக்கிறதுக்கு நான் முக்கியமாக இருந்தேன். இந்த கோபம் வன்மை தான் என் மேலே கடுமையாக இருக்குது. ஆதாரம் இல்லாத பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டு சொல்கிறாரு. ஆனால் நான் தான் இன்றைக்கி திரும்ப இன்றைக்கி மத்தியானமே பத்திரிகை நண்பர்கள் வந்துச்சு சவால் விட்டுட்டேன். அவர் வந்து அங்கே சவால் நான் அதாவது அவர் வந்து ஆட்சிக்கு முதலமைச்சர் ஆகிட்டு அதுக்கப்புறம் சவால் எடுத்துக்க வராமல் நான் தான் இன்றைக்கே தயார். நான் தான் என்னோடய தொகுதி சீட்டை கேட்கல, நீங்களும் அதே மாதிரி வாங்க, நானே இன்றைக்கே ஒதுங்கிடுறேன். என் ரெண்டு பேர் ஒரு பேப்பரில் இப்போ ரிசைன் பண்ணி கொடுத்துடலாம், நீங்களும் ஒதுங்க, உங்கள் பதவியெல்லாம் விட்டு யாராவது இனியாவது அந்த குடும்பத்தில் வாரிசு அரசியல் போய் குடும்ப ஆட்சி போய் யாராவது ஒரு கீழ்த்தரமாக கீழே இருக்கக்கூடிய தொண்டர், கட்சி அடிமட்ட தொண்டர், யாராவது கீழ்நிலை இருக்கிற தொண்டர் இன்றைக்கு வருட்டு நிறைய பேர் இருக்காங்க திமுக அறிஞர் அண்ணன் ஆரம்பித்த கட்சியில். இனியாவது ஒதுங்கி அது குடும்பம் ஒதுங்கி யாராவது ஒரு வருட்டு
யாராவது நீங்கள் சொல்கிற மாதிரி என்னை அந்த எம்எல்ஏ வந்து தப்பு தெரிஞ்சு நான் வந்து விலைக்கு போயிடலாம் நீங்கள் விலைக்கு போகணும்னு சொன்னால் இன்றைக்கே நான் தயார். அந்த சவால்னால் அன்னைக்கே ஏற்றுக்கணும். நான் 4 மாதம் கழிச்சு திரும்ப நான் ஆட்சிக்கு வருவா பார்த்தீங்கன்னா எப்படி ஆட்சிக்கு வர முடியும், எப்படி ஆட்சிக்கு வர முடியும்? இன்றைக்கி எடப்பாடியாரும் அத்தனை பேருமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏற்றுட்டாங்க. இன்றைக்கி முதலமைச்சர் மீண்டும் அவர் தான் வருவார். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த மாதிரி குற்றச்சாட்டு ஏற்றக்கூடிய தகுதியே அவர் கிடையாது. திருவாரூர்ல வந்து அவர் எப்படி வந்தார் அப்படின்னு இப்போ உரிமையில் பேசிட்டு இருக்காரு. இல்லை, அவர் வந்து உரிமையில் தான் பேசுகிறாரு. இன்னும் உங்களுக்கு நீங்கள் பத்திரிகை நண்பர் வந்திருப்பீங்க, அது அந்த கூட்டம் வந்து ஒரு என்ன கூட்டம் எப்படி கூட்டம்னு உங்களுக்கு தெரியும். அதாவது இதுக்கு முன்னாடி 2019 அவங்க வந்து இந்த மாதிரி கூட்டம் போட்டாங்க. அந்த கூட்டம் போட்டு இதே மாதிரி மனு வாங்கினாங்க. அந்த மனுவெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி போட்டு முதலமைச்சர் தெளிவாக சொல்லிட்டார். அந்த மனு பூரா எங்கே போச்சு? குப்பத்தொட்டிக்கு போயிடுச்சு. இவங்க வந்து மனு வாங்கி என்ன பண்ணுவாங்க, மக்களை ஏமாத்துறாங்க. அதாவது நாடாளுமன்ற தேர்தல்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போய் பொய்யான வாக்குறுதிகள் தந்தாங்க. என்ன பண்ணாங்க, 5 கோடி நகை தள்ளுபடி, அதே போல் இன்றைக்கி ஒவ்வொரு குடும்பத்துக்கு 6000, இப்படி பல்வேறு கடன்கள் தள்ளுபடி வந்து மக்களை ஏமாத்துறாங்க. இப்போவும் வந்து மக்களை ஏமாத்துறாங்க. மக்கள் இப்போ புரிஞ்சுருக்காங்க திமுக கொடுக்குற பொய்யான வாக்குறுதி. இது அரசியல் ரீதியாக நீங்கள் எப்போவுமே பொய் பேசுவீங்க, மக்கள் புரிஞ்சுட்டாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் உங்களை வந்து நம்பி வாக்களித்தாங்க, அது நிறைய பேர் கடனாக ஆகிட்டாங்க. அதனால் இதெல்லாம் ஒரு பக்கம் அரசியல் ரீதியாக நீங்கள் பேசுங்க, நாங்கள் பேசுகிறோம், மேடை போடுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதனால் இந்த கோவை மாவட்டத்தில் வந்து எங்களுடைய மாவட்டத்தில் வந்து நாங்கள் அமைதியாகவும் இருப்போம், ஆனால் எல்லா இதுக்கும் யாருக்கும் பயப்பட மாட்டோம். எங்களுடைய மக்கள் எல்லாம் வீரமானவர்கள். தேவையில்லாமல் வந்து இந்த தாக்குதல் நடத்துறது, இந்த தூண்டி விடுறது, இதெல்லாம் MK Stalin அவர் ஏதோ முற்றுப்புள்ளி வைக்கணும். அதாவது இப்போவே இப்படின்னா நாளைக்கு அவர் சொல்கிற மாதிரி எப்போவும் ஆட்சிக்கு வரப்போகிறதில்ல. இன்றைக்கி முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களுக்கு இன்றைக்கி ஆதரவு பெருகிருச்சு, எல்லா மக்களும் ஆதரவு கொடுக்குறாங்க. அதனால் இந்த தாக்குதல் நடத்தியிருக்காரு. கண்டிப்பாக இதுக்கு வந்து மக்கள் மேடையில் மக்கள் இடத்துல பதில் சொல்லியே தீரணும். எங்களை ஏமாற்றலாம், எங்கள் மேல் புழுதி வாரி தூட்டலாம், ஆனால் எங்களை பற்றி என்ன தான் இப்படி சொன்னாங்க, உங்களை பற்றி அதுலேயே கேட்க முடியும், என்னை பற்றி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு, அவர் அப்படி தான் பேசுவாருங்கம்மா, நீங்கள் எதுக்குமா போனீங்க அப்படின்னு கேட்டு ரொம்ப சங்கடமாக இருந்தது. பெண்கள் வந்து அவ்வளோ அடிச்சிருக்காங்க, கீழே போட்டு அந்த ராஜனை உருட்டியிருக்காங்க. அவங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை வந்து அருந்து சமுதாயத்தை வந்து அந்த சகோதரனை பார்த்தீங்கன்னா உருட்டி உருட்டி எடுத்திருக்காங்க, கழுத்தில் மிதிச்சிருக்காங்க, இன்னும் அந்த பொண்ணை கால் எட்டி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மோசமான நிகழ்வு, இதை வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும். அரசியல் ரீதியாக நீங்கள் பதவி வேறி பிடிச்சது நீங்கள் அலையிறீங்க, அது வேறு. ஆனால் இன்றைக்கு உங்களை பொறுத்தளவுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் எப்படி வந்தீங்க, நீங்கள் வந்து என்ன தகுதி இருக்குது, நீங்கள் மக்களை பொறுத்தளவுக்கு தெளிவாக இருக்காங்க. ஆகவே தயவு செஞ்சு இதை வந்து நிறுத்திக்கணும் சார். நீங்கள் தான் வந்து என்ன